அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் வடிவேலன் இயக்குனர் பொது சுகாதாரம் நோய் தடுப்பு துறை சிறப்பு பணி அலுவலர் ஸோ டெங்கு காய்ச்சல் இந்த மாதிரி வந்துருச்சுன்னா என்ன பண்ணணும் இப்போ காய்ச்சல்னு பொதுவாகவே நம்ம வந்துருச்சுன்னா நம்ம வந்து பண்ணுற தப்பு என்னன்னா நம்மளாக சுயமாக வந்து மருந்து கடையில் போய் மருந்துகளை வாங்கி சாப்பிட்றோம் இது வந்து அறவே வந்து நம்ம பண்ணக்கூடாது காய்ச்சல்னு வந்தாவே அது ஒரு நாள் காய்ச்சலாக இருந்தாலும் கூட உடனடியாக வந்து நம்ம அருகில் இருக்கிற நம்முடைய மருத்துவர்கள் யாராவது மருத்துவர்கள் அரசு மருத்துவர்களோ அல்லது தனியார் மருத்துவர்களோ யாருக்கிட்டையாவது வந்து உடனடியாக அவர்களை ஆலோசித்து அவர்கள் சொல்கின்ற அந்த ஆலோசனையின்படி நம்ம சிகிச்சையில் எடுத்துக்கணும் அவங்க நம்ம மருத்துவர்கள் வந்து வீட்டிலேயே தங்கி சிகிச்சை பெறலாம் அப்படின்னா வீட்டிலேயே இருந்து அவர்கள் சொல்லக்கூடிய அந்த சிகிச்சை முறைகளை நம்ம ஃபா ஃபாலோ பண்ணணும் இல்லை ஆஸ்பத்திரியில் தங்கி சிகிச்சை பண்ணணுன்னா அரசு அரை மருத்துவமனையிலேயோ அல்லது தனியார் மருத்துவமனைலேயோ இந்த நோய்க்கான சிகிச்சைகள் வந்து தங்கி நம்ம எடுத்துக்கணும் இப்போ வீட்டில் வந்து நம்ம தங்கி எடுத்துக்கணும் சிகிச்சை எடுத்துக்கணும்னா அதில் நிறைய இது வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் என்னென்னா இந்த டெங்கு காய்ச்சல் பொறுத்தளவுக்கு வந்து சிக்கல்கள் எப்போ ஏற்படுதுன்னா நம்ம உடம்பில் வந்து நீர்ச்சத்து குறைபாடு போது தான் வந்து இந்த டெங்கு காய்ச்சலோட பாதிப்புகள் அதிகமாகுது ஸோ அதனால் இந்த காய்ச்சல் கண்டவர்கள் வீட்டில் தங்கி சிகிச்சை அளிக்கும் போது என்ன பண்ணணுன்னா மெயினாக உடம்புல நீர்ச்சத்து குறையாமல் பார்த்துக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒன்று சிம்பிள் தான் எதுவும் கிடையாது வீட்டில் நிறைய தண்ணிகள் வந்து தண்ணி வந்து நிறைய குடிக்கணும் வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணி நிறைய குடிக்கணும் இது போக நம்ம மருத்துவர்கள் கூறியபடி இந்த ஓஆர்எஸ் கரைசல்னு ஒருக்கு பாக்கெட்டில் கொடுப்பாங்க அந்த ஓஆர்எஸ் கரைசலும் கரைச்சிட்டு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை அந்த ஓஆர்எஸ் கரைசலும் நம்ம எடுத்துக்கணும் இது போக வந்து வீட்டிலேயே கிடைக்கக்கூடிய இளநீ மோர் பழச்சாறுகள் இந்த மாதிரியான இந்த திரவங்களையும் வந்து நம்ம அதிக அளவில் உட்கொள்ளணும் இந்த மாதிரியான திரவங்கள் நீ அதிக அளவில் உட்கொண்டோம்னா நமக்கு வந்து இந்த நீர் சத்து வந்து உடம்புல குறையாமல் பார்த்துக்கலாம் இந்த காய்ச்சல் டெங்கு காய்ச்சல்னால வந்து நமக்கு ஏற்படக்கூடிய சிக்கல்களையும் வந்து நம்ம தவிர்த்தரலாம் ஸோ இதுதான் வந்து நம்ம வீட்டில் தங்கி சிகிச்சை பெறுறவங்களுக்கு இது போக ஆஸ்பத்திரியில் தங்கி சிகிச்சை பெறுறவங்களுக்கு ரொம்ப முக்கியம் மருத்துவர்கள் ஸோ கூறிய அறிவுரையின்படி எத்தனை காலம் ஆஸ்பத்திரியில் மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெற வேண்டுமோ அத்தனை காலம் வந்து அவர்கள் சிகிச்சை பெற வேண்டும் ஏன்னா இந்த டெங்கு காய்ச்சல் பொறுத்தளவுக்கு வந்து மூன்று வகையான ஒரு காலகட்டங்கள் இருக்குது இந்த டெங்கு காய்ச்சல் முதல்ல பார்த்தீங்கன்னா காய்ச்சல் ஃபெப்ரல் ஃபேஸ் அப்படிம்பாங்க அதாவது காய்ச்சல் அந்த காலம் இதை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முதல்ல ஒரு மூன்று நான்கு நாட்களுக்கு வந்து கடுமையான காய்ச்சல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருக்கும் அடுத்த காலகட்டம் பார்த்த வந்து கிரிட்டிக்கல்ேஸ்மாங்க அதாவது அந்த கா அபாயகரமான காலகட்டம் அந்த காலகட்டத்தில் தான் வந்து நமக்கு மிக முக்கியமாக இந்த டெங்கு காய்ச்சலோட பாதிப்புகள் வந்து சிக்கல்கள் காம்ப்ளிகேஷன்ஸ்க்கு வர வாய்ப்புகள் இருக்குது காய்ச்சல் நின்ற பிறகு அதுக்கப்புறமா ஒரு மூன்று நான்கு நாட்கள் தான் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக வந்து நம்ம இருக்கணும் அதாவது ஆஸ்பத்திரியில் வந்து மருத்துவர்கள் சொல்லக்கூடிய அந்த சிகிச்சைகள்லாம் எடுத்தாத்தான் நமக்கு அந்த காம்ப்ளிகேஷன்ஸு சிக்கல்கள் வராமல் தடுக்க முடியும் இறப்புகளையும் வந்து தடுக்க முடியும் ஸோ இப்படி நம்ம வந்து இந்த காய்ச்சல் கண்டால் வந்து இந்த மாதிரியான சிகிச்சைகளை வந்து நம்ம முழுமையாக வந்து மருத்துவர்கள் அறிவரின்படி எடுத்துக்கணும் இது போக வந்து நம்மளுடைய இந்திய மருத்துவப்படி வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய நிலவேம்பு குடிநீர் பப்பாளி சாறு இதையும் வந்து நம்ம போதிய அளவு வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு நம்மளுடைய உடம்புல வந்து நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் கூடும் இந்த காய்ச்சலோட பாதிப்புகளும் வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது டெங்கு பற்றிய மேலும் சில தகவல்களை அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் வணக்கம்